ஹலோ, ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்கலாம்னு சொல்லி தான். கொஞ்சம் டைமிங் எனக்கு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது ரீடிங்க்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே பழையபடி கரெக்டாக வீடியோ வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால கொஞ்சம் டிலே ஆகுது ரீடிங்ஸ்க்கு. சரியா, 18th May மார்ஸ் ராகு கன்ஜங்ஷன். அதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் அந்தளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பிளானட்ஸ் ஜஸ்ட் அது சேஞ்ச் ஆகிறது தான். அதில் நம்மளுடைய சார்ட்டில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஃபோராக நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் சில விஷயங்கள்லேருந்து. இதனால் நமக்கு என்ன ஒரு யூஸ் அதுவும் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. நமக்கு பிஃபோராக தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் இல்லையா. சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம், சில விஷயங்கள் எந்த விஷயம் நம்ம அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய இதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அனுமான் வழிபடலாம், கார்த்திகேயன் வழிபடலாம், அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மா துர்கா வழிபடலாம். சரியா, இதனால் உங்களோட அந்த சார்ட்டில் மாஸ் ராகு அது கன்ஜங்ஷன் அது நடக்கும்போது அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரொடெக்டடாக இருப்பீங்க. ஒரு பெரிய அளவுக்கு எதுவும் இன்கேஸ் ஏதாவது தவறான விஷயங்கள்னால் பெருசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சில விஷயங்களை வாய் தவறி பேசுறது, சில விஷயங்களை பண்ணக்கூடாத சில விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். பிஃபோராக தெரிஞ்சதுன்னா அது நடக்காத மாதிரி தடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு பிஃபோராக இது கொஞ்சம் சொல்கிறது. 18th May, 18th and 19th முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் நீங்கள் போயே ஆகணும்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ட்ராவலிங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. சரியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சில விஷயங்கள் அந்த டைமில். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் உங்கள் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சார்ட்டில் எந்த இடத்துல மார்ஸ் ஒவ்வொரு சார்ட்டில் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் உங்கள் சார்ட் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய உடல்நிலையை வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில விஷயங்களை நீங்கள் வீட்லேயே உட்காந்து சில யோகா பண்ணுறதும், சில மெடிடேஷன் பண்ணுறதும், சில சின்னதாக சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். கொஞ்சம் உங்களை டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், என்ன சாப்பிட்றீங்கன்றதை கொஞ்சம் கவனிங்க. டயட்டில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சில விஷயங்கள். டயட்டில் பண்ணும்போது உங்களோட கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரும்போது. சரியா, செகண்ட் பிளேஸ்ன்னு வரும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன பேசுகிறீங்கன்றது தெரிஞ்சு பேசணும். உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் திங்ஸ் வந்து நீங்கள் பேசிட்டு பின் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது, இதை நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அது ஒரு தவறான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். தேர்ட் பிளேஸில் இன்கேஸ் தேர்ட் பிளேஸில் இருக்குது மார்ஸ் அண்ட் ராகு அந்த இது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசும்போதோ சில விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு பிக்சராக உங்களுக்கு வந்துடக்கூடாது. சில விஷயம் உங்களுக்கே வந்து வினையாக முடியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்திடுங்க. இன்கேஸ் ஃபோர்த் பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பிளேஸில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சில டேமேஜ் அதிகமான ஒரு லாஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதிகமான செலவும் அதிகம் வைக்கும், உங்களுக்கு தேவையில்லாத செலவு, திடீர் செலவு, ஏதோ ஒரு செலவு வந்து அதிகமான செலவு வைக்கும். எலக்ட்ரானிக் விஷயத்தில் முக்கியமாக கொடுக்கும், அது பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட சில பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இன்கேஸ் குழந்தைங்க உங்களை மனசுக்கு காயப்படும்படியாக சில விஷயங்கள் செய்யலாம், சில வார்த்தைகளை விடலாம்,
நீங்கள் அதெல்லாம் வராத அளவுக்கு நீங்கள் அவங்கள கொஞ்சம் பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் தடுக்கலாம். இன்கேஸ் 6th place இருக்குன்னா தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தில் போய் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிங்க. கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இன்கேஸ் 7th place இருக்குது அப்படின்னா நீங்களும் அதிகமான ஆர்குமெண்ட்டில் இப்போ போய் தலையிடாதீங்க. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அந்த டைமில். அதெல்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூடயோ ஒய்ஃப் கூடயோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வாக்குவாதம் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொன்னால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல இருக்காதிங்க, எழுந்திரிச்சு வெளில போங்க, இல்லை வேறு எங்கேனா ஒரு பிளேஸில் போய் உட்காந்துருங்க. அமைதியாக தேவையில்லாமல் பேசி பேசி வார்த்தையை வளர்த்துட்டு இருக்காதிங்க. 9th place இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் அன்றைக்கி போயே ஆகணும், 18th and 19th நீங்கள் வெளில போயே ஆகணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற உங்களுடைய திங்ஸை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், சேஃபாக இருக்கணும். ட்ராவலிங் அப்போ நீங்களும் சேஃபாக இருக்கணும். தெரியாதவங்கிட்ட அதிகமாக பேசாதீங்க. ஒரு சேஃப் ஜேர்னி பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுறது. இல்லை போயே ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஒரு ரிஸ்க் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். 9th placement இருந்தால் 10th placement இருக்கிறவங்க உங்கள் கரியரில் சில விஷயங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட சில வாக்குவாதம், சில தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில விஷயங்கள் ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் விஷயமா அஃபிஷியலாக சென்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 2-3 செக் பண்ணிவிட்டு பொறுமையாக அனுப்புங்க. சில மிஸ்டேக்ஸ்னால உங்களுடைய பேர் கெடுற மாதிரி, உங்களுடைய வேலை இடத்துல தேவையில்லாத இஷ்யூஸ் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் கவனமாக பண்ணுறது நல்லது. 11th place இருக்குது அப்படின்னா மார்ஸ் நிறைய திடீர்னு சடனாக மைண்ட் அப்செட் ஆவீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரொம்ப மன கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும், என்னன்னு உங்களுக்கு புரியாது. சடனாக ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை வந்துட்டு ஷார்ட்கட்டில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவசரப்படாதீங்க. ஷார்ட்கட்டுன்றதை தவிருங்க. லைஃப்பில் எந்த ஷார்ட்கட்லேயும் பண்ணிவிட்டு எதுவும் நல்லதாக நடக்காது இல்லையா? நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை முடிக்கணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? ஷார்ட்கட் சூஸ் பண்ணாதீங்க. பொறுமையாக நிதானமாக அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக முடியும், சரியா? அவசரப்படாதீங்க, எந்த விஷயத்தையுமே அவசரப்படாதீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி, நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலுமே உங்களுக்கு டிசப்பாயின்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலுமே அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மைண்டை. ஓவராக நீங்கள் இது பண்ணாதீங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்கன்றதுக்காக தான் அந்த 18th 19th அப்போது, சரிங்க? அதுக்காக தான் பிஃபோராக நான் இது உங்களுக்கு அது தெரியப்படுத்துகிறேன். 12th place 12th place இருக்குன்னா நீங்கள் அதிகமான செலவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுலாம் உங்களுக்கு வரும், திடீர் திடீர் தேவையில்லாத செலவு வரும், நிறைய அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி செலவு வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 12th place இருக்கிறவங்க நீங்கள் சேமிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் கையை விட்டு படம் போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் வாங்க போவீங்க, அதிகமாக செலவழிக்கிற மாதிரி ஏதோ சுச்சுவேஷன்ஸ் வரும், கையில் படம் நிற்காது, அந்த மாதிரி வரும். 12th placement இருந்ததுன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களால் நான் சொன்னதை ஃபாலோ பண்ண முடியலன்னா திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் எந்த பிளேஸ்மெண்ட்டில் உங்கள் சார்ட்டில் எந்த இடத்துல மாஸ் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம், சரியா? நீங்கள் என்ன பைசிஸா, நீங்கள் கேப்ரிகோனா, ஏரிஸான்ற 12th house 8th house 9th houseன்ற செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? உங்கள் பிளேஸ்மெண்ட்டில் வரும்போது நீங்கள் 18 19 கேர்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வெளில போகிறது தவிர்த்துடுங்க. ஒரு சின்ன ஷார்ட் இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றதை பற்றி மட்டும் பார்க்கணும். பேஜ் ஆஃப் வான்ஸ், சட்டன் எனர்ஜி, நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய மனப்போராட்டம், மன கஷ்டம், என்னடா இது, நம்ம எப்படிதான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்னதான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சில விஷயங்கள் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்குது.
சில பேர் உங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உங்கள் லைஃப்பில். திரும்ப திரும்ப நீங்கள் வந்துட்டு ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தடை மாதிரி ஏதோ ஒன்று வருது. இருந்தாலும் யார் என்ன முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நீங்கள் சாதிக்க போகிறீங்க. எவ்வளோதான் அவங்க ட்ரை பண்ணாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ன்றது உங்களுக்கு எப்பயோ எழுதினது. ஸோ அச்சீவ்மெண்ட்ன்றது நீங்கள் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு நிறைய உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு, அது நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லா விஷயமே பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். யார்கிட்ட தேவையில்லாத வாய் வார்த்தை அந்த மாதிரியான சில தகராறுகளை ஸ்டாப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் விஷஸ், கண்டிப்பாக உங்களுடைய விஷ் எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது ஆல்ரெடி எழுதினது தான், அது வரத்துக்கு தான் நேரம் தாமதம் ஆகுதே தவிர, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அச்சீவ் பண்ண தான் போகிறீங்க உங்கள் ட்ரீம்ஸை, இல்லையா? ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சில பிரச்சனை சில இஷ்யூஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்குன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு விஷயமா ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத சில விஷயங்களை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சாதிக்கலாம், எல்லா விஷயமே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக உண்டு. இப்போ கூட நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்ன நிறைய பேர் நிறைய விதமான சில தாட்ஸ் சில விஷயங்கள் ஐடியாஸில் சில ஏமாற்றம் சில இது வந்து நீங்கள் அது அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் சில விஷயம் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் சொல்லி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம் தடை ஆகுதோ, எது ஒரு கெட்டதாக உங்கள் லைஃப்பில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கெட்டது நடக்குதோ, எல்லாமே நல்லதுக்கு தான். இதை விட ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது, அதுக்காக கடவுள் நம்ம வந்து இதிலேருந்து பாதுகாக்கிறாரு காப்பாற்றுறாரு. இதை விட ஒரு பெட்டராக நல்ல விஷயம் வருதுன்றது நீங்கள் மைண்டில் நீங்கள் யோசித்தாலே போதும். பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்காரு, கண்டிப்பாக எல்லா விஷயமும் சால்வ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? ஓகே, இதோட இந்த ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட்ன்றது கண்டிப்பாக மெசேஜில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த 18th அந்த 19th வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு எந்த சாட்டில் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, டேக் கேர்.